சத்தியத்தின் பாதையில் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போகேர் இயற்கை மருத்துவமனை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம், 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 வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, அனைவருக்கும் சொந்த வீடு. எல்லோருமே சொந்த வீடு வாங்க முடியுமா? எல்லோருடைய மனதிலுமே நீங்காமல் இருக்கக்கூடிய ஒரு கனவு, சாகரத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டிடுவோமா? ஏன்னா இந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய கொடுமை இருக்குது பாருங்கள், அது உண்மையிலேயே ரொம்ப வேதனையான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். ஒரு சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, குழந்தைங்க படிக்க முடியாது, விளையாட முடியாது, சுதந்திரமாக இருக்க முடியாது. எல்லோருக்குமே மனசில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசைன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அனைவருக்குமே வீடு என்பது சாத்தியம். எலி வலையானாலும் தனி வலையாக இருக்க வேண்டும், உண்டா இல்லையா? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதுதானே ஒரு தன்னிறைவு அடைந்த நாட்டுக்கு உரித்ததாக இருக்க வேண்டியது, ஆமாவா இல்லையா? எளிமையாக வீட்டை நாம் கட்டுவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜோதிடம் என்பது உண்மையா, வாஸ்து என்பது உண்மையா அப்படின்னா, கடவுள் உண்மை என்றால், இறைவன் உண்மை என்றால் வாஸ்துவும் உண்மைதான், ஜோதிடமும் உண்மைதான். ஆனால் யார் இந்த வாஸ்துவை பார்க்குறாங்க, யார் ஜோதிடத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக தெரிய ஆரம்பிக்கும். எல்லா தொழிலையுமே நிறைய ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறது போல் இதுலேயும் இருக்காங்க. அவங்க சரியானபடி கணிக்காமல், சரியானபடி முழுமையாக இந்த ஜாதகத்தையும் வாஸ்துவையும் உணராமல் நமக்கு பலன் சொல்லும் பொழுது, அது நடக்காத போது ஜோதிடத்தையும் நாம் குறை சொல்கிறோம், வாஸ்துவையும் குறை சொல்கிறோம். ஸோ அதனால் ஜோதிடம் வந்து உண்மையா, வாஸ்து உண்மையா அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் விளக்கமாக நாம் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, வாஸ்து நாள் ஒவ்வொரு வருடத்திலுமே 8 நாட்கள் வந்து வாஸ்து நாட்களாக இருக்குது. அது யாருக்குமே தெரியறதில்லை. அது வருஷத்துக்கு வருஷம் மாறுமா அப்படின்னா கிடையாது, பொதுவானது தான். எல்லா வருஷத்துலேயுமே பொதுவாக தமிழ் மாதங்களில் வரக்கூடிய தேதிகள், சித்திரை 10 தேதி, வைகாசி மாதம் 21 தேதி, ஆடி மாதம் 11 தேதி, ஆவணி மாதம் 6 தேதி, ஐப்பசி மாதம் 11 தேதி, கார்த்திகை மாதம் 8 தேதி, தை மாதம் 12 தேதி, மாசி மாதம் 22 தேதி. இது மாறவே மாறாது. ஒவ்வொரு வருடமும் தமிழ் மாதங்களில் சித்திரை 10, வைகாசி 21, ஆடி 11, ஆவணி 6, ஐப்பசி 11, கார்த்திகை 8, தை 12, மாசி 22. இது வந்து ஒவ்வொரு வாஸ்து நாள் அன்னைக்குமே இந்த வாஸ்து நேரங்கிறது மாறும். அந்த நேரத்தில் வாஸ்து பூஜை நீங்கள் செய்யணும். வீட்டில், உங்கள் வீட்டில் அது வாடகை வீடாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொந்த வீடாக இருப்பீங்க, அந்த சொந்த வீட்டிலேருந்து வேறு வீடு இன்னும் நல்ல வீடாக வாங்கணும், இல்லை பெரிய வீடாக கட்டணும், எதுவாக இருந்தாலுமே வாஸ்து பூஜைங்கிறது முக்கியம். வீடு கட்டுறது அப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? வீடுங்கிறது என்ன? வீடு தான் சார் மகிழ்ச்சி. வீட்டுக்கு போனோம்னா மனசு அமைதியாக இருக்கணும், மனசு ஆனந்தமாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும். ஏண்டா வீட்டுக்கு போனன்னு இருக்கக்கூடாது. சில வீட்டுக்கெல்லாம் போகும் பொழுது வீட்டுக்கு போக பிடிக்காது, வீடு இருண்டு போன மாதிரி கிடைக்கும். வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி இருக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும். அந்த வீட்டில் எப்போவுமே பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும். பணம் இல்லைங்கிறதே இருக்கக்கூடாது. தானியங்கள் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை,
உப்பு இல்லை, மஞ்சள் இல்லை, எண்ணெய் இல்லை, எதை கேட்டாலும் இல்லை இல்லை, அந்த வீட்டில் நம்ம இருக்கவே வேண்டாம், சந்தோஷம் இல்லாமல் போயிடும். நிறைய வீட்டில் சொந்த வீடு தான் இருக்கும், ஆனால் கடனோடு இருப்பாங்க, வட்டி கட்ட முடியாமல் இருப்பாங்க, கஷ்டத்தோடு இருப்பாங்க, அழுகையோடு இருப்பாங்க, தினந்தினம் வேதனை தான், தினந்தினம் கண்ணீர் தான், தூக்கம் இல்லாமல் தவிப்பாங்க அந்த வீட்டில். சொந்த வீடு இல்லைங்கிறது ஒரு குறை, சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு குறை. ஏன்னா அந்த வீட்டை வந்து கடன் வாங்கி வாங்கிடுவோம், வட்டி கட்ட முடியாமல் கடங்காரம் வந்து நின்றுட்டு அவ்வளவு கஷ்டங்கள். நிறைய பேர் பாருங்கள், வாடகை வீட்டில் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, சொந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மனசு நிம்மதி இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலை. ஏண்டா இந்த வீட்டுக்கு வந்தேன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது மரணம் அடையக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன். ஆக்சிடென்ட்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ப்பாங்க மரணம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டலில் போய் பேசாப்பாங்க மரணம். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் இருக்கீங்க. உங்களுக்கு புரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே புரியும் உங்களுக்கு. அப்போது இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி, வீடு இல்லாதவர்கள் வீட்டை பெறுவது எப்படி, வீடு இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறது எப்படி? ஒன்றும் இல்லை, வருஷத்தில் 8 நாள் வரக்கூடிய இந்த வாஸ்து நாளை நாம் இதுவரைக்கும் கவனித்ததே கிடையாது. வாஸ்து புருஷர் அன்னைக்கு தான் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நாள், விழிக்கக்கூடிய நாள். அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் வாழக்கூடிய இந்த வீடு தான் சார் வாஸ்து. நீங்கள் வாஸ்து பகவானை போய் வெளியில் தேட வேண்டாம், உங்கள் வீடு தான் வாஸ்து பகவான். உங்கள் வீட்டை முதல்ல வணங்குங்க, அந்த வீட்டில் தான் நாம் வந்து படிக்கிறோம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லா விதமான முடிவுகளையும் எடுக்கிறோம், வாழ்க்கையே அங்கே தானே. அப்போ அந்த வீட்டுக்கு உண்டான வழிபாடு வேண்டாமா, வீட்டை வணங்கணுமா இல்லையா? அதுதான் நமக்கு தாய், தாய் வீடு. அப்போது இந்த வாஸ்து நாளையில் நீங்கள் பூஜை செய்யணும். மனதார சொந்த வீடு இருக்கிறவங்க அன்னைக்கு பூஜை செய்யுங்க. என்ன செய்யணும், உப்பு கொட்டி வச்சுருங்க. உப்பு கொட்டி வச்சுட்டு அந்த வீட்டுடைய மண் எடுத்துகிட்டு வாங்க. எங்கே எடுக்கணும், ஈசானி மூலையில், வடகிழக்கு மூலையில். தண்ணீர் பைப்பு போட்டிருப்போம் இல்லையா, போரில் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்துட்டு கல் உப்பு வந்து பெரிய தாம்பூலம், பெரிய தாம்பூலம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பூலத்தில் உப்பு கொட்டி வைங்க, கல் உப்பு கொட்டி வச்சுட்டு மண் ஒரு கைப்பிடி எடுத்து வந்தீங்க இல்லையா, அந்த மண்ணை அது தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு தேங்காய், நல்ல தேங்காய், நித்து தேங்காயாக, மேலே இருக்கக்கூடிய அந்த குடுமையெல்லாம் எடுத்துடாதீங்க, அப்படியே வந்து குடுமி மேலே தெரிகிற மாதிரி ஆண்டனா மாதிரி மேல் பக்கமாக தேங்காய் அப்படியே வைக்கணும். உப்பு மேலே வச்சுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு வாஸ்து புருஷராக நினைத்து வணங்க வேண்டும். பூஜை ரூமில் வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு, இறைவா இந்த அற்புதமான வீட்டை எனக்கு கொடுத்துருக்குறேன், இந்த வீட்டில் எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டும்தான் நினச்சி நிற்கணும், ஆனந்தம் மட்டும்தான் இருக்கணும், குறைவில்லாத செல்வம் இருக்கணும், குறைவில்லாத ஆரோக்கியம் இருக்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும், நிறை செல்வம் கிடைக்கணும், மங்காத புகழ் கிடைக்கணும், எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கணும், துரோகிகளும் விரோதிகளும் யாருமே இருக்கக்கூடாது, இறைவனது ஆசீர்வாதம் எப்பொழுதும் இந்த வீட்டில் நிறைஞ்சிருக்கணும், ஒற்றுமை ஓங்கணும், இது எல்லாத்தையுமே ப்ரேயர் பண்ணணும். முதல்ல கடவுள்கிட்ட மனதார உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்க, 36 நிமிடங்கள் தான் அந்த டைம், தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மிக மிக முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது அந்த வீட்டில் செல்வம் கொளிக்க ஆரம்பிக்கும், சந்தோஷம் நிலைத்து நிற்கும். அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிருங்க, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குளிச்சுட்டு சூரிய பகவானை முதல்ல வணங்குங்க. இந்த வாஸ்து நேரத்திற்கு உள்ள குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா, சப்போஸ் பக்கத்திலே இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்திலே குலதெய்வம் இருந்துச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சப்போஸ் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலன்னா முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா முருக பகவான் தான் நிலத்திற்குரிய காரகன், அவன்தான் வீட்டுக்குரிய காரகன், அதிபதி.
குலதெய்வம் கோயிலுக்கு போகுங்க, முடியலன்னா முருக பகவானை வணங்கி விட்டு வந்து வாஸ்து புருஷரை வணங்கினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இதே போல் உப்பை கொட்டிடுங்க, தேங்காய் மட்டும் வச்சா போதும். உப்பு தேங்காய் மேல் நோக்கி அந்த குடுமி இருக்கணும். வச்சுட்டு மனாதார இறைவன வேண்டுங்க, இறைவா எனக்கு சொந்த வீடு வேணும், எங்கள் அம்மாவை அந்த வீட்டில் வச்சு நான் பார்க்கணும், எங்கள் அப்பாவை அந்த வீட்டில் நான் வச்சு பார்க்கணும், என் குழந்தைங்க மனைவி எல்லோருமே அந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு வீடு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், வீடு இருக்கிறவங்க மண் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மண் எடுத்துகிட்டு வர்றது அந்த வீட்டினுடைய தலைவராக மட்டும்தான் இருக்கணும். உப்பு போடுறது, தேங்காய் வைக்கிறது எல்லாமே அந்த வீட்டினுடைய தலைவர் தான் செய்ய வேண்டும், மற்றவர்கள் யாரும் செய்யக்கூடாது. இதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த பூஜை செய்முறையை பார்க்க போகிறோம். கல்லுப்பு எடுத்தாச்சு, தாம்பூலத்தில் போட்டாச்சு, போட்டுட்டு உப்பை வந்து நல்லா குவிச்சு வச்சுக்கணும். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மெத்தேடு தான். ஒரு அருமையான தேங்காய், நெத்து தேங்காய், கெட்டு போகாத தேங்காயை பார்த்து நல்லதாக வாங்கிக்கணும். இந்த குடுமையெல்லாம் பிச்சிடக்கூடாது, ஏன்னா அந்த மூணு கண் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான், ஆண்டனா மாதிரி நமக்கு செயல்படும். பாருங்கள் இப்படி மேலே வைக்கிறோம், இவ்வளோதான் சிம்பிள் மெத்தேடு. மேல் நோக்கி, வானத்தை நோக்கி இருக்கணும். முழுமையான சக்தியை, பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க வல்லது இந்த தேங்காய். ஈர்த்து கொடுக்குற காரணத்தினால இந்த தேங்காய் வந்து கெட்டே போகாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு நான் பூஜை பண்ண சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன், முருகன் கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போக சொல்லியிருக்கேன். சப்போஸ் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த பூஜை செய்யலாம். பட் நிலவை பார்த்து, சந்திரனை முழுமையாக பார்த்து, சந்திர குளியல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 2 மணி நேரமாவது சந்திரனை முழுமையாக உற்று நாம் பார்க்க வேண்டும். இது என்னுடைய பழைய வீடியோவில் இருக்கும். அப்போது பௌர்ணமி அன்னைக்கு பூஜை நீங்கள் பண்ணணும். ஒவ்வொரு பௌர்ணமியும் புதுசாக உப்பு மாற்றணும், புதுசாக தேங்காய் மாற்றணும். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் உப்பு புதுசாக மாற்றணும், தேங்காய் புதுசாக மாற்றணும். இந்த உப்பையும் தேங்காயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேங்காயை வீட்டை சுற்றி திருஷ்டி சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் உடச்சிடணும். திருஷ்டி தேங்காய் இந்த உப்பை ஓடுகின்ற தண்ணி, ஏன்னா அதில் நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் அதில் வந்து சேர்ந்துருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கண் திருஷ்டி பொறாமைகள், நிறைய எண்ணங்கள் பார்த்திங்கன்னா துரோகம் எண்ணங்கள் வந்து உங்கள் வீட்டை நோக்கி இருக்கும். நிறைய பேருடைய எண்ணங்கள் வந்து இவன் மட்டும் எப்போ நல்லா இருக்கான், சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிற பொறாமை குணங்கள்லாம் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த உப்பு வந்து ஈர்த்து வச்சுக்கும். இதை ஓடுகின்ற தண்ணியில் கலந்துடணும், ஆற்றுலேயோ அல்லது கடல்லையோ வந்து இந்த உப்பை கலந்துடணும். சப்போஸ் பௌர்ணமி அன்னைக்கு உங்களால் போக முடியல அப்படின்னா, அதை தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு வாரம் காலத்துக்குள்ளே, மேக்ஸிமம் 7 நாள் எடுத்துக்க டைமு, அதுக்குள்ளே அதை கலந்துடணும், ஓடுகின்ற ஆற்றுலையோ இல்லை கடலையும் கலந்துடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரும்பொழுது 6 மாதம்தான் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். அடுத்ததாக பூமி காரணமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து நாம் பூஜை செய்யணும். முதல்ல செவ்வாய்க்கிழமை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கிழமைங்கிறத யாருக்கும் தெரியறதே கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிறைய காரியத்தை யாரும் செய்கிறதே இல்லை. ஆனால் உண்மையை சொல்லணும்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் நல்ல காரியம் செய்ய வேண்டும்.
பூமி காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவனுக்கு உகந்த கிழமை. பூமி காரகனாக விளங்கக்கூடிய செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கடவுளுக்கு உகந்த நாள். அன்னைக்கு நாம் நல்ல காரியம் செய்யாமல் வேறு என்றைக்கு செய்ய போகிறோம் நாம்? ஸோ செவ்வாய்க்கிழமை அன்று நாம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், உப்பு வச்சுருக்கோமா, தேங்காய் வச்சுருக்கோமா, அதில் செவ்வரளி பூ. ஏன்னா செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் பிடித்த பூ வந்து சிகப்பு கலர் பூக்கள் தான். அந்த பூக்களை தூவி மனதார வழிபடணும். கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போகணும், அபிஷேகம் செய்ய வேண்டும். மனசில் நினைங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடு வேணும், எப்படிப்பட்ட காடு வேணும், தோட்டம் வேணும், நிலம் வேணும், ஒரு கற்பனை பண்ணுங்கள். பெரிய பங்களா, கார், ரெண்டு கார் நிப்பாட்டுற மாதிரி போர்ட்டிக்கோ, கீழே பெரிய ஹால், விசிட்டர்ஸ் வந்தால் தங்கிறதுக்கு ரெண்டு பெட்ரூம், கிச்சன், அப்படியே உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு, மேலே போனீங்கன்னா நீங்கள் தங்கிறதுக்கு, கணவன் மனைவி தங்கிறதுக்கு ஒரு பெட்ரூம், குழந்தைங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு மேலே ஒரு நாலு பெட்ரூம், விளையாடுறதுக்கு இடம், ஒரு நீச்சல் குளம், படிக்கிறதுக்கு ஒரு ரூம், இதெல்லாம் கற்பனை பண்ணுங்கள். நீங்கள் இப்படிலாம் வீடு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும். முடிஞ்சதுன்னா ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணுங்கள், ஒரு வரைபடம் தயாருவீங்க, இந்த மாதிரி வீடு தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணுறது பெருசாக திங்க் பண்ணுங்கள், ஒரு வரைபடத்தை எடுத்துக்கோங்க. அந்த வரைபடத்தை சாமிக்கு முன்னாடி, இறைவனுக்கு முன்னாடி வச்சு டெய்லி வணங்குங்க. அந்த வீட்டை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும். சார், நானே மாதம் 10,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கேன், எனக்கு எப்படி சார் அவ்வளோ பெரிய வீடெல்லாம் அமையும்? கண்டிப்பாக அமையும். வீடு அமைஞ்சவங்க அத்தனை பேருமே பெரிய பணக்காரர்கள்லாம் கிடையாது, எல்லாருமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். நினைக்கணும், முதல்ல மனசில் ஆழமாக நினச்சா மட்டும்தான் சாத்தியமாகும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் சென்று முருக பகவானை வழிபட்டு வர வேண்டும். அது எப்போ தெரியுமா? ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போகணும். 6 பௌர்ணமி போகணும். 6 பௌர்ணமி போகணும். 6 மணி நேரம் அந்த கோயில் இருக்கணும். பௌர்ணமி அன்னைக்கு இரவு அங்கே தங்கணும். நீங்கள் 6 பௌர்ணமி திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு 6 மணி நேரம் அங்கே தங்கியிருந்து முழு நிலவினை தரிசித்து மனதில் புது வீடு வேணும், புது வீடு வேணும், புது வீடு வேணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டே இறைவனை வணங்கும் பட்சத்தில் இந்த 6 மாதம் முடியறதுக்குள்ள கண்டிப்பாக உங்களை நோக்கி வீடு கட்டுவதற்கான, நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்தே தீரும். இது நிஜம். என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்த வெற்றிகளினுடைய தொகுப்பை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொன்றையுமே நான் செஞ்சு பார்த்துருக்கேன். தயவு செய்து இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் ஒரு அபத்தம் நினைக்காதீங்க. எதையுமே செஞ்சு பார்க்க மாட்டோம், உடனே அபத்தம். அதே போல் சஷ்டி விரதம் இருங்க சார். மாதத்துக்கு 2 சஷ்டி, காலையிலேருந்து இரவு வரைக்கும் சாப்பிடாதீங்க. இரவு நேரத்தில் வந்து சாப்பிட்டு படுங்க, சாமி கும்பிட்டு சஷ்டி விரதம் இருங்க. நான் சொல்கிறது வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா செல்வங்களுமே வந்து சேருமே சார். 16 செல்வங்களும் வந்து சேரும். செல்வத்துக்குரியவன் முருகப்பெருமான், பூமிக்காரகன் முருகப்பெருமான், பணத்தை கொட்டு கொட்டுன்னு கொட்டக்கூடிய முருகப்பெருமான். நீங்கள் வேணால் பாருங்கள், பெரிய பெரிய ஜவுளி கடை சென்னையில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஜவுளி கடை, பெரிய பெரிய நகைக்கடைங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில் அந்த பக்கம் இருந்து தான் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க மதுரையை சார்ந்தவர்கள். அவங்க அத்தனை பேருமே முருகப்பெருமானை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், முருகனுடைய அடிமைகள். எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க தான், அங்கேருந்து வந்து தான் இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து சென்னையில் அடைஞ்சிருக்காங்க. எல்லாருமே முருகனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவன் வழி நடப்பவர்கள். அதனால தான் அவ்வளவு வெற்றி. வெற்றிக்காரகன்
முருகனை வணங்கும் பொழுது துரோகிகளே நமக்கு இருக்க மாட்டான், விரோதிகள் துரோகிகளே காணாமல் போயிடுவாங்க. வாய்ப்பு கிடச்சதுன்னா வளம்புரி சங்கு வாங்கிட்டு வந்துட்டு உங்கள் பூஜை அறையில் வைங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு படம் ரெடி பண்ணிக்கங்க, உங்கள் வீட்டுடைய படம் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வளம்புரி சங்கை வைங்க. கொஞ்சம் காயின் போடுங்க, 5 ரூபா காயின் போடுங்க, 5 ரூபா காயின் 10 ரூபா காயின் கொஞ்சம் அதில் போடுங்க. போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் வணங்கும் போகிறதுக்கு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் வச்சுட்டு விபூதி வச்சுட்டு குங்குமத்தை வச்சுட்டு சாமி கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக எல்லாமே சாத்தியமாகும். குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. என்னைக்கு போனோம், பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள் கிடையாது, பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு ஒரு 3 கல் உங்கள் குலதெய்வம் கோயிலில் வச்சுட்டு சாமி கும்பிடுங்க. விபூதி வைங்க, குங்குமம் வைங்க, மஞ்சத்தூள் வைங்க. அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட கொடுத்து குலதெய்வத்தினுடைய பாதங்களில் வைக்க சொல்லி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வைங்க. அதை வச்சுட்டு, இறைவா நான் வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பூஜை போடுறதுக்கு இந்த கல்லை வச்சு தான் பூஜை போடுவேன், வேண்டுங்க, கண்டிப்பாக நடக்கும். திரும்பவும் சொல்லிட்டேன், வீடு என்பது சந்தோஷம் குடியிருக்கக்கூடிய இடம். இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது அழகான வீடு, அற்புதமான வீடு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். நிறைய பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க, முடிக்க முடியாது. நிஜமாக சொல்கிறேன், முடிக்க முடியாது, அப்படியே கிடக்கும். எனக்கு தெரிஞ்சு சேலத்தில் ஒரு இடத்துல 40 வருடங்களாக பெரிய பில்டிங், அவ்வளோ பெரிய பில்டிங், இன்றைக்கு வரைக்கும் முடிக்க முடியல. கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கும், 35 வருஷமாக அப்படியே இருக்குது, பெரிய பில்டிங். நிறைய இடங்களில் வீடு கட்ட முடியாத ஒரு நிலை, ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் தடங்களாயிரும். அப்போது இந்த பூஜைகளை நீங்கள் செய்து கொண்டு வரும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். தோல்வி அப்படிங்கிறதே கண்டிப்பாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இந்த வாஸ்து நாளை சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.